வணக்கம் வணக்கம் வணக்கம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் எனக்கு நீங்கள் பர்டிகுலராக அந்த காமிக் கதைகளை பற்றி, டிசியாக இருக்கட்டும், மாவோலாக இருக்கட்டும், ஹாலிவுட் படங்களை பற்றி பேசும்போது நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அயன்மேனோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள், கேப்டன் அமெரிக்காவை பற்றி சொல்லுங்கள், பர்டிகுலராக இந்த ஹீரோஸ் அவங்களோட சேலரி, அவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக உயர்ந்தாங்க, அதை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய விஷயத்த கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன். பண்ணி பண்ணி நான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன், நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வகையில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். இந்த படம் வந்து போன மாதம் April 27 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டதுக்கு ஒரு மாசம் ஆகுது. ஆனா அந்த படத்தோட தாக்கம் வந்து இன்னும் கம்மியாகல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இருந்தாலும், இப்ப நம்ம பேச போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து எல்லா விதத்திலயும் நம்மள வந்து ரொம்ப திருப்திப்படுத்திச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நிறைய விஷயங்கள் வந்து படத்துல வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தாலும், படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு சோகம் நம்ம மனசுக்குள்ள தாக்கிச்சு. அது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா விரும்பி ரசிச்சுட்டு இருந்த நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து அப்படியே வேனிஷ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து செத்தே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே சாவல. இவங்க எல்லாருமே வந்து அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போற அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2 வந்து வர போறாங்க. நீங்க வந்து அந்த படத்தை வந்து நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா சர்ப்ரைஸா நான் தியேட்டர் தான் பார்ப்பேன், அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதையை நான் தெரிஞ்சிக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்றேங்க. இது வந்து ஸ்பாய்லரா தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். வீடியோ கூட போகலாம். மார்வலோட அடுத்த ரிலீஸ் ஆன ஜூலை மாதம் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹேங்மேன் அண்ட் த வாஸ்ப் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, டைம் ட்ராவலை வச்சு தான் அந்த படம் வந்து போகுது. அது வந்து ஒரு பார்ட்டாக இருக்கலாம், நான் போஸ்ட் கிரெடிட்டில் சொல்லலாம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகிற அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2 வந்து ஹேங்மேனோ அண்ட் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாஸ்ப்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2 ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் லீக் ஆன ஃபோட்டோஸ் வந்து வெளியே வந்ததால் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் அயன்மேன் வந்து கையில் வந்து ஒரு வாட்ச் போட்டிருக்காங்க. வாட்ச் மாதிரியான ஒரு டைம் டிராவல் டிவைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் ஹேண்ட்மேனோட ஷூட்லேயே வந்து அது வந்து எம்பாய்ட் ஆன மாதிரி இருக்கு. இவரோட பங்களிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும், டைம் டிராவல் மூலியமாக பாஸ்ட்டுக்கு போயிட்டு தானோஸ் கிட்ட வந்து இவங்க சண்டை போட்டு எல்லாரையும் கூட்டு வர மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா, விஷயம் நான் முதல்ல சொன்ன ஹேண்ட்மேன் அண்ட் அவங்களோட உதவியோட இவங்க எல்லாரும் டைம் டிராவல் மூலியமாக பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் ஃபஸ்ட் பார்ட் வந்ததில்ல, கிட்டத்தட்ட 2012 வந்து நினைக்கிறேன், அங்கே போகிறாங்க. அப்போ வந்து லோகி வந்து வில்லனாக இருந்தார். அங்கே போயிட்டு தான் வந்து தானோஸ் வந்து எதிர்க்க போறாங்க. அந்த காலத்துக்கு போயிட்டு அப்ப வந்து விஷன் கிடையாது. விஷனை வந்து எப்ப வந்து எடுத்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல தான் விஷன் வந்து எடுத்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஷன் எப்படி உயிரோட வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷன் செத்து போனது வந்து வக்காண்டல தான் செத்து போனாரு. அவர் சாவரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரலாம். என்ன நடக்கும் கதையில பாத்தீங்கன்னா, பிளாக் பேந்தரோட சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, அவரோட நெத்தில இருக்க அந்த மைண்ட் ஸ்டோனை வந்து கிட்டத்தட்ட 2000 நரம்பணுக்கள் மூலியமா வந்து அவரோட உடம்போட பின்னப்பட்டிருக்கு. அது எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லுவாங்க. அதுல பிளாக் ஆர்டர் வந்து அங்க இருந்து தப்பிச்சு தானோஸ் வந்து எடுத்துருவாரு. கிளைமேக்ஸ் சீன்ல வந்து எல்லாரும் வேனிஷ் ஆகும்போது கூட விஷனோட உடம்பு வந்து அப்படியே தான் இருக்கும். விஷன் மேல அழுதுட்டு இருந்த பேண்டா கூட அப்படியே மறைஞ்சிருவாங்க. ஆனா விஷனோட உடம்பானது அப்படியே தான் இருக்கும். பிளாக் பேண்டரோட சிஸ்டர் வக்காண்டால இருக்கிற டெக்னாலஜி மூலமா கண்டிப்பா விஷன் எடுத்துட்டு வருவாங்கட்டோம். அதே நேரத்தில் இன்ஃபினிட்டி வார் 2 வந்து விஷனோட பங்களிப்பு பெரிய லெவல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கேரக்டர் யார் பாத்தீங்கன்னா, லோகி. லோகிக்கு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2 மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவெஞ்சர்ஸ் இந்த படம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பிகினிங்ல லோகியை போட்டு தள்ளுவாங்க. தியேட்டர்ல எல்லாரும் ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தானோஸ் சாவச்சதுக்கு அப்புறம் யாயா வில்லன் தானே ஆவா அப்படின்னா, வில்லனா, ஏன் அவர் எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு தெரியுமாங்க, நாங்களாம் அவரை ரசிப்போங்க அவரோட வில்லத்தனத்தை அப்படின்னாங்க. காட் ஆஃப் மிஸ்சீஃப் அப்படின்ற மாதிரி லோகி அழைப்பாங்க. குறும்புக்கார கடவுள், நம்ம தாரை எப்படி வந்து காட் ஆஃப் தண்டர்னு கூப்பிடுறோமோ அந்த மாதிரி வந்து அவர் அந்த ஒரு பேர் சொல்லி தான் வந்து அழைப்பாங்க. அவருக்கு வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் பார்ட் 2 வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. ஏன்னா ஆட்மேன் அவரோட உதவினால தான் வந்து இவங்க வந்து அயன்மேனோ நம்ம கேப்டன் அமெரிக்கா இவங்களாம் சேர்ந்து வந்து பாஸ்ட்டுக்கு போறாங்க. எங்க போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் நடந்து தெரியுமா 2012 அந்த டைமுக்கு போகும்போது அங்க லோகி வந்து தானோஸோட கான்டாக்ட்ல இருக்காரு. ஏன்னா தானோஸ் சொல்லி தான் வந்து லோகி வந்து பூமிக்கு வருவாரு, நம்ம பூமியில இருக்கிற டெஸ்ராட் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக. அதனால வந்து தானோஸோட கான்டாக்ட் லோகிக்கு இருக்கனால லோகியை பிடிச்சி லோகி மூலமா போயிட்டு தானோஸை மீட் பண்ண போறாங்க நம்ம அவெஞ்சர்ஸ் ஹீரோஸ். அடுத்த கேரக்டர் யார் பாத்தீங்கன்னா, நம்ம ஹல்க் தான். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல ப்ரூஸ் பேனர் எவ்வளவு போராடுவாரு, ஹல்க வெளியே எடுத்துட்டு வரணும், ஹல்க வெளியே எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, தார் ராக்னராக் அந்த படத்துல வந்து ஹல்க் சொல்லியிருப்பாரு நம்ம தார் கிட்ட, பூமிக்கு போனா அங்க எனக்கு வந்து ஒரு கில்டினஸ் இருக்கு, ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அங்க போனா நான் ஹல்கா மாற மாட்டேன் அப்படின்னு இருப்பாரு. தானோஸ் கிட்ட அடி வாங்கிட்டு தான் வந்து இவர் பூமிக்கு வந்து வந்திருப்பாரு. இந்த பாட் எப்படி போகுதுன்னா, இவங்க வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து டைட்டன்ல போய் தான் வந்து தானோஸை மீட் பண்ண போறாங்க. டைட்டனுக்கு போனதுனால அங்க வந்து ப்ரூஸ் பண்ண ஹல்கா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இவர் ஹல்கா மாறிட்டார்னா, இவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்களா, அவன் நஷ்டம் நான் திருப்பி நம்ம நான் வந்து அவன் அடிப்பண்ணான்ற மாதிரி செம்மையா தானோஸை புரட்டி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த படத்துல இருக்கு. 1-to-1 மோதி தானோஸை வந்து அடிக்கிறதுக்கு ஹல்க் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல ஏமாந்த ஹல்க் ரசிகர்களுக்கு அந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. சோ இது மட்டும் இல்லாம மத்த சூப்பர் ஹீரோஸ் நிறைய பேர் வந்து வேனிஷ் ஆயிருந்தாங்களா, அதுலயும் வந்து பர்டிகுலர் சொல்லணும்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சில இருந்த ஸ்டார் லார்டு, கமோரா,
க்ரூட்டு, ட்ராக்ஸு, நம்ம வேண்டா, பிளாக் பேந்தரு, வின்டர் சோல்ஜரு, நம்ம ஸ்பைடர்மேனு, இவங்க எல்லாரையும் வந்து எப்படி நம்ம சூப்பர் ஹீரோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாஸ்ட்டுக்கு போகிறாங்களா, பாஸ்ட்டுக்கு போகும்போது இவங்க எல்லாரும் உயிரோடு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கும் போது இவங்ககிட்ட வந்து ஃபியூச்சரில் நடந்த விஷயத்த சொல்லி இவங்க எல்லாரும் சேவ் பண்ணிவிட்டு தானோஸை மீட் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது பாஸ்ட்டுக்கு போயிட்டு திருப்பி ஃபியூச்சருக்கு வரும்போது இவங்க எல்லாரும் உயிரோடு இருப்பாங்க. இல்லை ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா, நம்ம குயிக் சில்வர் இருக்கார்ல, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல, அவரையும் வந்து உயிரோடு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2 அந்த படத்தோட கதை இந்த பேட்டர்ன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும்ன்றத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாத ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கேப்டன் அமெரிக்காவோட லைவ் ஸ்டோரி, அயன்மேனோட லைவ் ஸ்டோரி, நான் வந்து தானோஸோட லைவ் ஸ்டோரியும் படிச்சுட்டு இருக்கேன். எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நெட்டி ஃபார் யூ தொடர்ந்து ஒரு 3 days ஒன்ஸ் வந்து இவங்களை பற்றின விஷயத்தை வந்து நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நெட்டிஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரலாம். டாடா, பை பை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தி. நெட்டிவி ஃபார் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.